ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தர்பார் சமையல். இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஒரு தோரன் ரெசிபி தான், கூனி பொடி தோரன் ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு கூனி பொடி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க, நிறைய மண் இருக்கும். ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் கொஞ்சம் உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் நான் முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். முருங்கைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை வந்து ஒரு பேனில் சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கீரையை வந்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி கொடுத்துக்கலாம். கொஞ்சம் உப்பும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி கொடுத்துக்கோங்க. அப்புறம் அதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் சேர்த்துருக்கேன், கூடவே வந்து சோம்பு. இந்த ரெண்டையும் வந்துட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருங்க. தோரன் கரைக்கிற மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் வந்துட்டு நம்ம கூனி பொடியை சேர்த்துடலாம். கூடவே வந்துட்டு ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தை வந்து அரைச்சி அதையும் சேர்த்துக்கிறேன். கூட வந்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து, கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போகிறோம், சேர்த்துட்டு வேக வச்சிடலாம். தேவையான அளவுக்கு வத்தல் பொடியும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அதை அப்படியே கவர் பண்ணி குக் பண்ணிடலாம். கூனி பொடி வந்து நல்லா வேக வைக்கணும், ஸோ வந்து கவர் பண்ணி குக் பண்ணிடுங்க. இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு. இதை இப்போ லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அப்பப்போ வந்து வேக வைக்கும்போது திறந்து பார்த்துக்கோங்க, அடி பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்காக. இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ இதில் நம்ம வந்து வதக்கி வச்சுருந்த கீரையை சேர்த்துடலாம். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். திரும்ப கவர் பண்ணி கொஞ்சம் நேரம் குக் பண்ணிடுங்க. இப்போ வந்து நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். ஏற்கனவே கீரையிலையும் சேர்த்துருந்தேன், அப்புறம் வந்துட்டு கூனி பொடியிலையும் சேர்த்துருந்தேன். ஸோ டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி திரும்ப ஒரு தடவை கவர் பண்ணி வச்சிடலாம். இப்போ இது வந்து நல்லா வெந்துருச்சு. இது லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அடுத்து வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல தேங்காய், அதை வந்து சேர்த்துடலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு திரும்ப கவர் பண்ணி குக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா அவ்வளோதான், அப்படியே சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.